ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க. அதுதான் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் அடை. எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரவள்ளி கிழங்கு அடை செய்யறதுக்கு அரைக்கால் படி அளவுள்ள புழுங்கல் அரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவால் நான் ஊற வச்சுக்கிட்டேன். இது 100 கிராம் அளவுள்ளது. இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொற கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவை நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுல்ல மரவள்ளி கிழங்க தோல் நீக்கிட்டு நல்லா சின்ன சைஸா துருவி எடுத்துக்கோங்க. இது போல பூ மாதிரி. இது 200 கிராம் அளவுள்ளது. இது கூட இப்ப நாம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு 1 கப் அளவுள்ள பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் வேண்டாம் நினைச்சீங்கன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அதே கப் அளவுள்ள துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வெல்லம் உங்களுடைய இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த போல, சுவைக்கு தகுந்த போல எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 பிஞ்ச் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம். அப்ப ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அடுத்தது பொடிச்சு வச்ச 3 ஏலக்காயை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல மாவை நம்ம ஒரு அடைப்பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுல வெல்லம்லாம் குட்டி குட்டியா தெரியும், இருந்தாலும் நமக்கு அது டேஸ்டாவே இருக்கும். நெய் விட்டு நம்ம சுடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால இருக்கலாம், தப்பில்லை. இப்போ அடை செய்யறதுக்கு நம்ம தோசைக்கல்ல ஹீட் பண்ணியாச்சு, அதுல நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அடமாவை சேர்த்துக்கலாம். அடமாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதை மெலிசா அப்படியே தட்டி கொடுங்க. ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் தின்னா இல்லாம மீடியமான சைஸ்ல தட்டி எடுங்க. தட்டிட்டு நம்ம அடை வேகறதுக்கு மேலையும் நெய் விட்டுக்கலாம், சைட்லயும் நெய் விட்டுக்கோங்க, நல்ல வாசமா இருக்கும். இப்போ அடை ஒரு சைடு வெந்துடுச்சு, நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க மேலையும். அப்ப நமக்கு வாசனையாவும் இருக்கும், இந்த அடை கொஞ்சம் ட்ரை ஆகாமலும் இருக்கும். இப்போ அடை நமக்கு 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது போல எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் அடை இப்ப ரொம்பவே அருமையா வந்திருக்கு. டீ டைம் ஸ்நாக்குக்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.